जी स्टूडियोस மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டிய தொகுதிகள், வெற்றி வியூகம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கும் கூட்டம் தனது வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்துகிறது. சேலத்தில் அரசு திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். சென்னை திருவள்ளூர் புறநகர் மின்சார ரயில் பேசின் பிரிட்ஜ் பகுதியில் தடம் புரண்டு விபத்து. பயணிகள் யாருக்கும் பாதிப்பில்லை என ரயில்வே நிர்வாகம் விளக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே குடிநீர் குழாயை அகற்றாமல் சாலை போடப்பட்டதால் அதிர்ச்சி. விபத்து ஏற்படும் முன் குழாயை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை. திருவண்ணாமலையில் தனது மனைவியை சிலர் தாக்கியதாக வீடியோ வெளியிட்டு ராணுவ வீரர் புகார். உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் உறுதி. டெல்லியில் மத்திய அரசை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போராட்டம். மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் அவசர சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தல். மதுரையில் நள்ளிரவு நேரத்தில் கொள்ளையடிக்க முயன்ற கும்பல். சிசிடிவி கேமராக்களை உடைத்து அட்டகாசம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் அகழாய்வு பணிகள் தீவிரம். சுடுமண்ணால் ஆன பதக்கம், சங்கு வளையல் ஆகிய பொருட்கள் கண்டெடுப்பு. டேட்டிங் செயலியில் பெண்கள் போன்று பேசி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி. கோவையில் 7 பேரை கைது செய்தது மும்பை சைபர் கிரைம் காவல்துறை. வேலூரில் 500 ரூபாய் நோட்டுகள் கொடுத்தால் 2000 ரூபாய் நோட்டுகளை தருவதாக, 45 லட்சம் ரூபாய் மோசடி. காவலர்கள் போல் நடித்து பணத்தை பறித்துச் சென்ற கும்பல். மார்த்தாண்டத்திற்கு அருகே அதிக பாரம் ஏற்றிச் சென்ற கனிம வள லாரிகளை தடுத்த இளைஞர்கள் மீது தாக்குதல். காவல்துறையினர் முன்னிலையில் தாக்கியதாக புகார். கஜகஸ்தான் நாட்டில் 60,000 ஹெக்டேர் பரப்பளவில் 10 எரியும் காட்டுத்தீ. 14 பேர் உயிரிழந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் மும்முரம். உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றுவது யார்? ஆஸ்திரேலியா நிர்ணயித்த இமாலய இலக்கை நோக்கி இந்திய அணி. ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது.